வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வாஸ்து பரகன பேசுகிறேன். இன்றைக்கி வந்து வாஸ்துல ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை மையமாக வைத்தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பல முக்கியமான பதிவுகள்லாம் போட்டிருக்கோம். குறிப்பாக பூஜை அறை அமைப்பு எந்தெந்த இடத்துல வீட்டில் வரணும் வரக்கூடாது, தலைவாசல அமைப்பு வந்து எங்கே வரணும் வரக்கூடாது, படிக்கட்டு அமைப்புகள் சார்ந்த விஷயம், இது போல் ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயமும் போட்டிருக்கோம். ஒன்று தொழில் ஸ்தானங்களுக்கு வாஸ்து அமைப்புகள் எப்படி இருக்கணும், இது போல் விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம். அந்த வரி சில அப்பார்ட்மெண்ட் வாஸ்து சார்ந்த விஷயங்களும் போட்டிருக்கோம். அதில் இன்னும் தனித்துவமாக உதாரண அமைப்புகள் காட்டி விஷயங்கள் பார்க்கறதுக்காக நீ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அப்பார்ட்மெண்ட் வாஸ்து சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு தான் இது. ஒரு உதாரண வரைபடத்தோடு இந்த விஷயத்தை கடைசியாக காட்டி நம்ம வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வாஸ்து எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எக்ஸாம்பிளுக்காக காட்ட போகிறோம். அதாவது ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு ஒருத்தர் நம்மளை தொடர்பு கொண்டு பேசினாரு. அவர் எதுக்காக வந்தார்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாஸ்து வந்து கொஞ்சம் சரியாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் நம்மளை பார்த்து நம்ம தொடர்பு கொண்டு பேசினார். அவர் பையனுக்கு வந்து மேரேஜுக்காக மேரேஜ் என்பது வச்சிருக்கிறாரு. அதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு பார்த்து அந்த ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் குடி வைக்கலாம் அப்படின்ற விஷயத்துக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து புக் பண்ணியிருக்கிறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட் அமைப்பு சரியான ஒரு வாஸ்து அமைப்பில் இருக்கா இல்லையான்றது சந்தேகம் என்பது அவருக்கு இருக்குது. ஏன்னா அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கு அங்கே தான் குடியிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இருக்குது. அதனால் எப்படி என்ன பண்ணலான்றதுக்காக ஒரு ஒரு வாஸ்து அமைப்புகள் சரியான அமைப்பில் இருக்கான்றதுக்காக ஆலோசனைக்கு தொடர்பு கொண்டு பேசினார். இப்போது அந்த அப்பார்ட்மெண்ட் வாஸ்து உதாரண வரைபடத்தை இப்போ நம்ம போர்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள்னா, பொதுவாகவே அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுமையான வாஸ்து அமைப்புகள் இருக்காது, சில தவறுகள் என்பது இருக்கத்தான் செய்யும். அதில் வந்து குறிப்பாக இருக்கக்கூடாத தவறுகள் என்பது நம்ம ரொம்ப கட்டாயமாக பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்ன தவறுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அப்பார்ட்மெண்ட் அமைப்புகளில் அந்த கார்னர் அமைப்புகள் சில இடத்துல வந்து கட் ஆகிருக்கும், சில இடத்துல வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும். இது போன்ற விஷயங்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, எந்தெந்த இடத்துல வந்து ஆஃப்செட்டு எக்ஸ்டென்ஷன் வரணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆஃப்செட்டுனா அதாவது உள்வாங்கி இருக்கக்கூடிய அமைப்பு, கார்னர் வந்து கட் ஆகிருக்கும். எக்ஸ்டென்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் போயிருக்கும். இதெல்லாம் இதுக்கான டிஃப்ரென்ஸ் அதுதான். அது எந்தெந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கலாம், எந்தெந்த இடத்துல வந்து ஆஃப்செட் உள்வாங்கி இருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக வந்து உள்வாங்குதல் எந்த இடத்துலையும் வரக்கூடாது. வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் என்பது இருக்குது. வடகிழக்கு கட்டாச்சுன்னா வரவு என்பது போயிடும், தென்கிழக்கு கட்டாச்சுன்னா குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் என்பது வந்துகிட்டே இருக்கும். இவே தென்மேற்கில் வந்து கட்டாயிடுச்சுன்னா உடல்நல சீர்கேடுகள், ஆயில் கண்டா பாயங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் என்பது கொடுத்துரும். இதுவே வடமேற்கு கட்டாயிடுச்சுன்னா தொழில் ரீதியாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். குறிப்பாக வந்து தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா அதில் பெரிய விதமான பிரச்சனைகள் கொடுக்கும், கொடுக்கக்கூடிய அமைப்புகள் என்பது கொடுத்துரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த பகுதியும் கட்டாகக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் என்பது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எந்த பகுதியும் கட்டாகக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் எந்தெந்த இடத்துல இதுக்கான விதிவிலக்குகள் நிறைய விஷயங்கள் இது என்பது இருக்குது. எந்த இடத்துல வந்து கட்டாகலாம் அப்படின்ற ஒரு விதிவிலக்குகள்லாம் இருக்குது. அது நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்தா தான் தெரியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் சில பகுதிகள் வந்து எக்ஸ்டென்ஷன் என்பது ஆகிருக்கும். எந்த பகுதியில் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கலாம்னா வடகிழக்கு மட்டும் பொதுவாக எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கலாம். மற்ற பகுதிகள் தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு இதெல்லாம் வந்து பொதுவாக எக்ஸ்டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் என்பது இருக்குது. இதுலேயும் குறிப்பாக எப்படி வந்து பார்த்திங்கன்னா உள்வாங்குதல் ஆஃப்செட்டு அந்த கட்டாயிருக்கிறது எங்கெங்கெல்லாம் வரலான்ற விதிவிலக்குகள் இருக்கோ அதே போல் எக்ஸ்டென்ஷனும் எந்தெந்த இடத்துலலாம் வந்து வரலாம் விதிவிலக்குகள் என்பது இருக்குது. இது அப்படி சப்போஸ் அது போல் சூழ்நிலைகள் வரக்கூடாத தவறுகள் வந்துருச்சுன்னா எப்படி அது மாற்றம் பண்ணி நம்ம சரி பண்ணலான்ற விஷயங்களும் என்பது இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கான வாஸ்து வரைபடம் எப்படி ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட ஜாதகம் என்பது இருக்குதோ அதே போல் ஒவ்வொரு வீட்டுக்கான ஜாதகம் என்பது இருக்குது. அதை நம்ம பிரசனம் மூலமாக அந்த ஒவ்வொரு வீட்டுக்கான ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஜாதகம் கணித்து எந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்த பகுதி பாதிப்படைந்திருக்கிறதோ அந்த பகுதியை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் அந்த ஜாதகத்தில் என்ன இருக்குன்றதை பார்த்து அந்த பொருட்களை அந்த பகுதியில் வைப்பதன் மூலமாக இடிக்காமல் உடைக்காமல் நம்மளோட காஸ்மிக் வாஸ்து சொல்யூஷன் மூலமாக பிரபஞ்ச வாஸ்து தீர்வு மூலமாக ஒரு அந்த தீர்வை கொடுத்து அந்த மாற்றத்தை பண்ண முடியும். இது அடுத்த கட்ட விஷயம் என்பதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். இருந்தாலும் பொதுவாக ஒரு விஷயம் பார்க்க போகிறவங்க கரெக்டாக பார்த்து போனாங்கன்னா நல்ல ஒன்று பிரச்சனைகள் இருக்காது அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் இந்த ஆஃப்செட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற விஷயங்களை கிளியர் பண்ணிட்டேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மெயின் டோர் அமைப்பு முக்கியமாக இருக்கணும். எப்படி ஆஃப்செட் எக்ஸ்டென்ஷனை வந்து கரெக்டாக பார்க்குறோமோ மெயின் டோர் அமைப்பு கரெக்டாக பார்க்கணும். உச்ச பகுதிகளில் சுபகிரக வாசலில் இன்னும் தனிப்பட்டமாக அவங்க ஜாதக அடிப்பில் எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடத்துல வந்து இருப்பது போல் பல விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக உச்ச பகுதி என்ற அமைப்பில் எடுத்துக்கும்போது வடக்கு மத்தியிலேருந்து வடகிழக்கு பகுதி, கிழக்கு மத்தியிலேருந்து வடகிழக்கு பகுதி, தெற்கு மத்தியிலேருந்து தென்கிழக்கு, மேற்கு மத்தியிலேருந்து வடமேற்கு இதெல்லாம் உச்ச பகுதிகள். உச்ச பகுதியில் அந்த மெயின் டோர் இருக்குதான்றதை செக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். இல்லை நிறைய விதிவிலக்குகளும் என்பது இருக்குது மேலே சொன்னது போல். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஏற்படும்னா தலைவாசல் அமைப்பு தவறாக இருக்கும் பட்சத்தில் அது சுபிச்சம் என்பது அந்த வீட்டில் என்பது இருக்காது. வீடு என்பது நிம்மதிக்கு கட்டக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் ஒரு நிம்மதியே இல்லாத சூழ்நிலை அந்த வீட்டில் என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது கொடுத்துரும். தலைவாசல் அமைப்பு சரியான அமைப்பில் இல்லாத பட்சத்தில் எவில் ஃபோர்ஸஸ் உள்ளே வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். தலைவாசல் மட்டும் தவறான அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அதே போல் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா படிக்கட்டு அமைப்பு லிஃப்ட் அமைப்பு இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த படிக்கட்டு அமைப்பு லிஃப்ட் அமைப்பு வச்சுருப்பாங்க, அது எந்த பகுதியில் வரக்கூடாதுன்ற விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக வடகிழக்கில் மட்டும் அந்த படிக்கட்டு லிஃப்ட் அமைப்புகள் இல்லாத ஒரு அமைப்புகளை பார்க்க வேண்டியது இருக்குது என்பதை கவனமாக இருக்கணும். அப்படியே சப்போஸ் வந்துருச்சுன்னா எப்படி நிவர்த்தி பண்ணணும், நம்மளை காஸ்மிக் வாஸ்து சொல்யூஷன் மூலமாக பிரபஞ்ச வாஸ்து மூலமாக எப்படி நிவர்த்தி பண்ணணுன்ற விதி விலக்குகள்லாம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் அந்த பிளானை பார்த்தா தான் டீட்டெயிலாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பொது சுவர் அமைப்பு, ஒரு பொது சுவர் அமைப்பு என்பது அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடாது, தனிச்சுவர் அமைப்பு இருக்கான்றதை செக் பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் உள்ள அமைப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்குது, எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் வரணுன்றதெல்லாம் அடுத்த கட்ட விஷயம். மேக்ஸிமம் எந்தெந்த தவறுகள் வரக்கூடாதுன்றதை இப்போ நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தவறுகள் ஏற்றுக்கொள்ள முடியாத தவறுகள் ரெண்டு விஷயம் என்பது இருக்குது. அது என்னன்றதை நம்ம தெளிவுபடுத்தி நம்ம தனிப்பட்டமில் பார்த்தா தான் விஷயங்கள் தெரியும். அதுபோல் இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடலாம். இவர் நம்மளை ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு தொடர்பு கொண்டு பேசினார், மேரேஜ் வச்சிருக்கிறாரு, அதுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்கிறாரு, இந்த விஷயங்கள்லாம் சொன்னார். அவருடைய அப்பார்ட்மெண்ட்டை பார்த்து நம்ம என்ன விஷயங்கள் சொன்னோம்னா, தவறான ஒரு அமைப்புகள் இருக்குது, அதாவது தென்மேற்கு அதிகப்படியாக பாதிப்பு உள்ள அமைப்புகள் இருக்குது சார் இந்த அமைப்பு. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது, இருந்தாங்கன்னா உடல்நல சீர்கேடுகள் என்பது ஏற்படும் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. அவரும் கேட்டுட்டு அவர் ஒரு கன்வின்சிங்கான ஒரு மனநிலை இல்லை, அவர் அப்படியே தான் போயிட்டார். அவர் மீண்டும் அவர் ஒரு கரெக்டாக ஒரு 1 ஹவர் 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி தொடர்பு கொண்டு நம்ம பேசினார். என்ன விஷயம்னா, பிரச்சனைக்கு தான் வந்தார். நல்ல அமைப்பில் இருந்த அவரோட பையன் குறிப்பாக வந்து சர்ஜரி அப்படின்ற விஷயங்கள் மட்டும் போகக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வழிகளில் அவர் நம்ம தொடர்பு கொண்டு மீண்டும் தொடர்பு கொண்டு பேசும்போது சொன்னார், இது போல் முன்னாடி பார்த்துருந்தேன் சார், இது போல் தவறுங்கிறதுல யாரும் போகக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, மீண்டும் போயிட்டோம், அதில் வந்து பையனுக்கு இது போல் பிரச்சனையாகிச்சு, திருமணமான ஒரு 1 இயரில் இது போல் ப்ராப்ளம் என்பது வந்துருச்சு, இந்த விஷயங்கள் சொல்லியிருந்தார். இப்போ என்ன பண்ணலாம் சார், தீர்வு கொடுங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஒரு சைல்டு பர்த்தும் தாமதம் என்பது ஆகுது இந்த விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த வீட்டோட வாஸ்து அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு நம்மளோட காஸ்மிக் வாஸ்து சொல்யூஷன் மூலமாக பிரபஞ்ச வாஸ்து தீர்வு மூலமாக ஒரு தற்காலிக சொல்யூஷன் சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து லாங் டைமாக இருக்கக்கூடாது சார், வேற ஒரு இடத்துக்கு போங்கன்ற விஷயங்களும் சொல்லி போகிற பல பிளான்ஸ் வந்து அடுத்து வேறு அப்பார்ட்மெண்ட் பிளான்ஸ் என்பது அவர் வந்து காட்டினார். அதில் வந்து ஒரு பெர்ஃபெக்டான வாஸ்து அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு இந்த விஷயத்துக்கு இங்கே போங்க, நல்ல பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு என்பது கிடைக்கும் அப்படின்ற விஷயம் ஒரு நல்வழியாக அவரை படுத்தினோம். இப்போ நம்ம என்ன காரணத்தினால இது போல் ப்ராப்ளம் அவருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்தை இப்போ போர்டில் உதாரணத்தை நம்ம பார்த்துடலாம். இந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டு இந்த வீடு வாஸ்து இது வந்து அவருக்கு வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. முன்னாடியே சொன்னோம், இது வந்து சவுத் வெஸ்ட் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு சார், சவுத் வெஸ்ட் காணவே இல்லை, துண்டாக இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாரும் குடியிருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் தலைவாசல் அமைப்பு வந்து நீச்சல் பகுதியில் வந்திருக்கு, ஒரு டீட்டெலாக வந்து டிஎஸ் செக் பண்ணும்போது டீட்டெலாக வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு தெற்கு சார்ந்த அமைப்பில் வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் பகுதி, இதில் தென்மேற்கு பாதிப்பு அடைஞ்சாலே உடல்நலம் சம்பந்தமாக பிரச்சனை ஏற்படும், இல்லைன்னா தவறான பழக்க வழக்கங்கள் அடிமையாக்கூட சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும், ஒழுக்கத்தில் வந்து சீர்கேடு என்பது ஏற்படுத்துகிறோம், உயிர் அபாயங்கள் ஏற்படுத்துறது, கண்ட அபாயங்கள் ஏற்படுத்துறது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் வந்து பாதிப்படைஞ்சிருக்கும். இன்னும் தென்மேற்கு எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும், இல்லை தென்மேற்கு பாதிப்படைஞ்சிருக்கும், இல்லை தென்மேற்கில் வரக்கூடாத விஷயங்கள் வந்துடும், குறிப்பாக கிச்சன் வந்துடும் தென்மேற்கில், இல்லை வேறு ஏதாவது முக்கியமான டாய்லெட் பாத்ரூம் தென்மேற்கு கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சுருவாங்க, ஆள் அமைப்பு இதெல்லாம் வந்து தென்மேற்கில் வந்து வந்துடும். அதனால் இதன் விளைவாக இது போல் ப்ராப்ளத்தை நிச்சயம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை. அதே போல் நம்ம சொல்லி இது பண்ணோம், நம்ம அவர்கிட்ட ஆலோசனை கொடுத்தோம், அதே மீறி அவர் இருந்ததால் அந்த இடத்துல வந்து அங்கே பிரச்சனை என்பது ஏற்பட்டுருச்சு. இந்த இடத்துல இந்த சர்ஜரி வரைக்கும் போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் தொடர்பு கொண்டு போய் சொன்னீங்க சார், நம்ம கேட்காம விட்டு போல் ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சு, என்ன விதமான மாற்றம் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் அவர் சொல்லியிருந்தார். அதே போல் நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பகுதி கட் ஆயிடுச்சு, இல்லவே இல்லை இந்த பகுதி ஃபுல்லாகவே. தென்மேற்கு என்பது குறிப்பாக நம்ம மேலே சொன்ன விஷயம், இது போல் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா ஆரோக்கிய சீர்கேடு, கண்டா பயங்கள், ஒழுக்கத்தில் பிரச்சனை, இது போல் சீர்கேடு போல் விஷயம்லாம் ஏற்படனே இருக்கும், தவறான பழக்க வழக்கங்கள், மது சூது கடுமையாகக்கூடிய சுச்சுவேஷன், இது போல் விஷயம்லாம் ஏற்படுறோம். அதனால் இந்த பகுதி கட்டாயிருக்கிறது முக்கியமான காரணம். அதே போல் தலைவாசல் அமைப்பு நீச்சல் பகுதியில் வந்ததும் முக்கியமான காரணம், இங்கே வரவே கூடாது, அப்போ துபிச்சமே இருக்காது அந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல காரியம் நடக்காது அந்த தலைவாசல் அமைப்பு தவறாக இருக்கும் பட்சத்தில். ஏன்னா இந்த இடத்துல ராகு நாட்டில் அதிகமாக உள்ள வரதுனால இது வந்து ப்ராப்ளம் இந்த அமைப்பில் வந்துருச்சு. அப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டு தலைவன் தலைவி படுத்து உறவு கிடையாது, தென்மேற்கில் இருக்கக்கூடிய படுக்கையாராக இருக்கணும், அவங்க அந்த இடத்துக்கு தென்மேற்கில் பெட்ரூமே கிடையாது, அவங்க வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய அமைப்பில் படுத்துருக்குறாங்க. வடகிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா படுக்கக்கூடாது, கணவன் மனைவி படுத்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்பட்டுரும். அதே போல் இவருக்கும் இந்த பிரச்சனை குழந்தை பிறப்பு தாமதம் என்பது ஏற்பட்டுனே இருக்குது. அந்த விஷயம் இந்த ரீதியாகவும் மறைமுகமாக அந்த விஷயங்கள் சொன்னார் அவர். அப்போ இது ஒரு ப்ராப்ளம். கிச்சன் அமைப்பு நார்த் வெஸ்ட் வடமேற்கில் இருக்குது, டாய்லெட் அமைப்பு அது பக்கத்தில் வந்திருக்கு, ஏதாவது மேற்கு மத்தியில் வந்திருக்கு, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதே போல் வடக்கு மத்திய பகுதியில் இன்னொரு டாய்லெட் பாத்ரூம் வச்சுருக்குறாங்க, அட்டாச் டாய்லெட் பாத்ரூம். அதே போல் பால்கனி அமைப்பு இந்த இடத்துல வந்திருக்கு, வடகிழக்கு வடக்கு வந்திருக்கு, அது வரலாம், அது தவறில. பெட்ரூம் அமைப்பு வடகிழக்கில் வரலாம், இந்த பெட்ரூம் 10க்கு 14 அடி 6 அங்கத்தில் வரலாம்.
இன்னும் தவறு இல்லை. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தலைவன் தலைவர் படுத்து உறங்கக்கூடிய படுக்கை எதையாக இருக்கக்கூடாது. குழந்தைகளோ வயதானவர்களோ படுத்து உறங்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்க வேண்டியிருக்கும். அதே போல் என்ன இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாமி பூஜை ஷெல்ஃபில் கரெக்டாக இந்த பாத்ரூம் முன் வச்சுட்டாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட இறைவனின் அனுக்கிறம் என்பது இருக்காது. ஏன்னா டாய்லெட் பாத்ரூம் எதுக்கு அசுத்தமான விஷயம், அதனுடைய சுவாலில் வந்து சாமி படத்தை வச்சு கிழங்க பார்த்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா அது ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதையும் நம்ம வந்து ஆலோசனை கொடுத்து இது போல் ப்ராப்ளம்லாம் இருக்குன்ற விஷயங்கள் நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து இங்கே கூட படுத்து உறங்கக்கூடாது, இந்த தென்கிழக்கில் படுத்து உறங்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காலியாக விட்டு இந்த இந்த பகுதியில் வந்து ஏதாவது பூஜா ஷெல்ஃபே வச்சு இது பண்ணுங்கள், வடகிழக்கில் வச்சு இது பண்ணலாம். அது கரெக்டாக இந்த சோத்தில் படாத மாதிரி விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. ஒன்று இந்த ஷெல்ஃபில் வச்சு இங்கெங்கேயாவது வச்சு வடக்கு பார்த்த மாதிரி ஏற்படுத்த வேண்டியது இருக்கும். இப்படி படிக்காரன் சொன்னால் அதாவது 10 அடி 14 அடி 6 அங்குலத்துக்கு உள்ள இந்த பெட்ரூம்லாம் இங்கே ஏற்படுத்திக்கலாம். கிச்சனில் இப்போ 8 அடி 12 அடி போட்டிருக்காங்க, ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை பார்த்து வேண்டியது இருக்கும். அடுத்து இந்த ஆள் அமைப்பு இன்னும் பிரச்சனை இல்லை. அதே போல் பெட்ரூம் 1 அமைப்பு 10 அடி 10 அடிக்கு 16 அடி 6 அங்குலம் போட்டிருக்காங்க. அதே போல் பெட்ரூம் 2 அமைப்பு 10 அடிக்கு 14 அடி 6 அங்குலம் போட்டிருக்காங்க. பெட்ரூம் 3 அமைப்பு 14 அடிக்கு 11 அடி 6 அங்குலம் போட்டிருக்காங்க. இந்த போல விஷயங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓரளவு கட்டதாக இருக்கானா, அவங்க படுத்து உறங்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த இடத்துல இருக்கணும். அது ரெண்டாவது பட்சமாக இங்கே இருக்கலாம், இங்கே படுத்துங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து தலை எந்த இடத்துல பெட்டு போடணும், இது போல விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. எந்த இடத்துல தலை வச்சு எந்த திசை பார்த்து படுக்கக்கூடிய அமைப்பு இது போல விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி அமைப்பு தவறான அமைப்பு. இந்த ஆட்கள் பக்கத்தில் வரக்கூடிய இந்த பால்கனி அமைப்பு இங்கே வரக்கூடாது, இங்கே வரலாம், இது சிறப்பான அமைப்பு. இதுவும் பல காரணத்தால் அவனுக்கு இது போல பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்போ நம்ம இதை நீங்கள் மாற்றி ஆகணுன்ற விஷயங்கள் நம்ம சொன்னோம். அப்போ தற்காலிகமாக ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் சார். காஸ்மிக் வாஸ்து சொல்யூஷன் மூலமாக பிரபஞ்ச வாஸ்து தீர்மானம் ஒரு தீர்வை நம்ம கொடுத்தோம். என்னென்னா இந்த பகுதி வந்து கட்டாக இருக்குது, இதை நிவர்த்தி பண்ணும் விதமாக நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்ற அடுத்த கட்ட முக்கியமான விஷயம் என்பது வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, வீட்டை இப்படி ரெண்டாக பக்கத்துக்கு வேண்டியது இருக்கும். இது ஒரு பகுதி, இது ஒரு ரெக்டாங்கிள் அமைப்புள்ள ஒரு பகுதி. அதுக்கப்புறம் இது ஒரு பகுதி, இந்த 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 பகுதியான இது ஒரு பகுதி, இந்த பகுதியில் ஏதாவது நம்ம இது பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒரு பகுதி, இது தனியாக நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைன்னா இதை சேர்த்து இருக்கும் பட்சத்தில் இது கட்டாகக்கூடிய அமைப்புகள் என்பது வந்துடும். அப்போ எங்கெந்தெல்லாம் நம்ம இது பண்ணிருக்கணும், அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கான ஒரு வரைபடம், ஒரு ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதக ரீதியாக இந்த அந்த ஜாதக ரீதியாக இந்த பிராணம் இந்த இடம் பிராதிப்படுத்திச்சுன்னா இந்த பிராணத்தை கேட்டு நிவர்த்தி பண்ணக்கூடிய கிரகம் என்னன்றது அந்த வீட்டோடைய பிரசன ஜாதக அடிப்படையில் கண்டுபிடிச்சி அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இங்கே வந்து புதைப்பதன் மூலமாக இந்த துண்டாகக்கூடிய விஷயத்தை சரி பண்ணும் விதமாக ஒரு மாற்றம் தரும். இதுதான் மேஜர் ப்ராப்ளம். இந்த இடத்துல காலை துண்டானது தான் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்தி அந்த விஷயம் நம்ம சொன்னோம். இந்த பால் கேம்ப் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எதாவது வச்சு அடைக்கவே பார்த்துங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லி அவங்க வந்து இது பண்ணோம். அதுக்கப்புறம் ஓகே சார் சொல்லி அவர் வந்து சென்றார். இப்போ அதற்கான காரணத்தை போர்டில் நம்ம பார்த்தோம். குறிப்பாக தென்மேற்கு பாதிப்படைஞ்சிருக்கு, இது போல் ஒவ்வொரு பகுதிகள் பாதிப்படைஞ்சால் என்ன விதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்ற விஷயம் வாஸ்துல வந்து விதிகள் இருக்குது. அதே போல் அதுக்கான நிவர்த்திகளும் நம்மளுடைய காஸ்மிக் வாஸ்து சொல்யூஷன் மூலமாக இருக்குது. இடித்து உடச்சி தான் ஒரு விஷயம் பண்ணணும் அவசியம் இல்லை. இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சு நம்ம வந்து போகலாம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பண்ணுறது வேற ஒரு விஷயம். போயிட்ட பிறகு நம்ம அதில் தான் குடியிருக்கிறோம், என்ன பண்ணலாம், இதுக்கான தீர்வு சொல்லுங்கன்னு சொன்னிங்கன்னா அது நம்ம தனிப்பட்ட முறையில் நீங்கள் வரணும். இதுக்கு வந்து பொதுவான சொல்யூஷன் எதுவும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் வந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கான ஒரு பிரச்சன ஜாதகம் நம்ம போட்டு அந்த ஜாதகத்தின் மூலமாக ஒரு தீர்வை அந்த வீட்டில் நம்ம பண்ணுவதன் மூலமாக தற்காலிகமாக அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை என்பது கிடைக்கும். லாங் டைம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி இந்த பதிவத்தை முடித்துக்கொள்கிறேன். மேலும் வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் ஆன்லைனும் பார்த்து கொடுத்துட்ருக்கோம், டைரக்ட் விசிட்டும் வந்துட்டுருக்கோம், வெளிநாட்டில் வந்து வாஸ்து கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எது சார்ந்த ஆலோசனையாக தான் தொடர்பு கொண்டு பேசுங்க. இன்னும் ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷனு, அதாவது குழந்தைக்கு பேர் வைக்கிறது, பிஸ்னஸ் பேர் வைக்கிறது, எதுவாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. மேலும் நல்ல நாள் நேரம் குறித்து கொடுக்கறது, அதாவது பிறந்த நேரம் வந்து தெரியணும்னா கரெக்ஷன் பண்ணுறது, கண்டுபிடிச்சி தரது, இது போய் எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னை தொடர்பு கொண்டு பேசுங்க. என்ன காண்டாக்ட் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக அணுகுனீங்கன்னா ஒரு தகுந்த ஆலோசனை வழங்கப்படும். மேலும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், பல முக்கியமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இப்போது உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். உங்களின் ஆசைப்பட்டு நன்றி, வணக்கம்.